வணக்கங்க. நான் முட்டை குழம்பு செய்ய போகிறேன். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் சாப்பாட்டுக்கு தான் செய்ய போகிறேன். முதல் வறுத்து அரைச்சிக்கலாம். இது வணங்குறதுக்கு தேவையான எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. காஞ்சி போன கருவேப்பில் தலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம போட்டுக்கலாம். நான் பேஸ்ட் இல்லை, அதனால் இதிலே போட்டு வதக்கலாம். இன்னும் நல்லாயிருக்கும் இதிலேயே போட்டு வதக்கணுமா. சின்ன வெங்காயம் கொஞ்சம், சின்னதாக இருக்கிற ஒரு பெரிய வெங்காயம், இது கொஞ்சம் வணங்கட்டும். இதுலேயே தேங்காயும் போட்டுக்கலாங்க. தேங்காயும் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் அதிகமாகவே போடணும். இதுக்கு வேறு எந்த புளிப்பும் இல்லை. வெங்காயத்தை விட தக்காளி எப்பவுமே அதிகமாக போடணும். வேவிக்கலாம். அப்போ தான் ஒரு நல்ல டேஸ்ட் வரும். இஞ்சியை விடவும் பூண்டு அதிகமாக போடணும். வெங்காயத்தை விடவும் தக்காளி கொஞ்சம் அதிகமாக போடணும். நம்ம இதுக்கு எந்த புளிப்பு புளியெல்லாம் போட போகிறதில்ல. அதனால் நாலு தக்காளி பழம். இது நல்லா வணங்கட்டும். வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வணங்கிருச்சுங்க. நம்ம இனிமேல் மல்லித்தூளும் மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். மல்லித்தூள் ஜீரகம் போட்டு அரைச்சது, மிளகாத்தூள் ஜீரகமும் எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், இதுலேயே கொஞ்சம் வணங்கட்டும் இந்த பொடி ஐட்டமும். இந்த பருப்புலாம் தனியாக வறுத்துக்கலாம். இது ஆறட்டுங்க. நம்ம இனிமேல் பருப்பு ஐட்டமும் வறுத்துக்கலாம். ஆற வச்சு தானே அரைக்க போகிறோம். இந்த கடலைப்பருப்பு தனியாக வறுத்துக்கலாம். முட்டு குழம்புக்கு கடலைப்பருப்பு போட்டால் தான் நல்லாயிருக்கும். பொட்டுக்கடலை போடக்கூடாது. கடலைப்பருப்பும் சோம்பும் கொஞ்சம் அதிகமாக போடணும். கடலைப்பருப்பு மட்டும் போட்டுக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரட்டும். இந்த குழம்பு வந்து நான் சாப்பாட்டுக்கு வைக்க போகிறேன். கிரேவி மாதிரி இருக்காது, கொஞ்சம் தண்ணி போல் வைக்க போகிறேன். சாப்பாட்டுக்கு அதுதான் நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு வேறு மாதிரி கிரேவி மாதிரி வைப்பேன். இட்லி தோசைக்கு வேறு மாதிரி வைப்பேன். இட்லி தோசைக்கு கடல மாவு கரைச்சி விட்டு அது வேறு மாதிரி வைப்பேன். இனிமேல் நம்ம பட்டை சோம்பெல்லாம் போட்டுக்கலாங்க. சோம்பு கொஞ்சம் அதிகமாக, ஜீரகம் கொஞ்சம், மிளகு கொஞ்சம், 4 கிராம் 2 பட்டை, இதுக்கு இது மட்டும் போதும். கொஞ்சம் பருப்பு செவந்துருச்சு, இதையும் போட்டு கொஞ்சம் ஒரு வதக்கு வதக்கிக்கலாம். பொரியுது. ஆறும்போது அந்த கடலைப்பருப்பு கரெக்டாக இருக்கும். இது வந்து இது கசகசாங்க, கசகசாவும் போட்டு கிளறி விட்டு எடுத்துக்கலாம். ஆஃப் பண்ணிடலாம். கசகசா போட்டதுமே ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்லேயாவும் பொரிஞ்சுக்கும். இது ரொம்ப பொரிய விடக்கூடாது. இது ஒரு வேர்க்கடலை டேஸ்ட்டு மாதிரி வரும். ரொம்ப பொரிய விட்டோமா ஒரு மாதிரி கருகிற மாதிரி அடிக்கும். இனிமேல் எல்லாம் ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடுறேங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இனிமேல் தாளிச்சு விட்டுக்கலாம்.
நல்லெண்ணெய் தாளிக்கிறதுக்கு அந் வணங்கிறதுக்கு வந்து கோல்டு வின்னர் விட்டேன், இது தாளிக்கிறதுக்கு வந்து நல்லெண்ணெய். அந்த முட்டையும் போட்டு வதக்கணும், அதனால் கொஞ்சம் சேர்த்தியே ஊற்றிக்கலாம். கடுகு உளுந்து பருப்புங்க தேவையான அளவுக்கு. கருவேப்பிலத்தில் இதுவும் வாஷ் பண்ணதுனால தெரிக்குது. முட்டைங்க நாலு முட்டையை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன், ரெண்டு முட்டையை அப்படியே கீறி மட்டும் விட்டுட்டேன். இந்த முட்டை இப்படியே போட்டு வதக்கினா தான் டேஸ்ட் வரும், ஏன்னா முட்டை குழம்புலேருந்து எதுவும் வராதில்ல. அதனால் இந்த முட்டையை கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி போடணும். இதை கொஞ்சம் வணங்க விடணும். இந்த சமயம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக. நான் வந்து அதில் உப்பு போட்டு அரைச்சிட்டேன், எப்பவுமே அரைக்கும் போது உப்பு போட்டுருவேன். அதுக்கு தேவையான அளவுக்கு சாந்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அரைச்சிட்டேன். இந்த மாதிரி இப்படி கலந்து வந்தால் தான் முட்டை குழம்புக்கு நல்லா டேஸ்ட் வருங்க, இல்லைன்னா சாந்து வாசனை தான் அடிக்கும். நம்ம வெறும் முட்டையை மட்டும் கட் அப்படியே போட்டோமா, ஊற்றிக்கலாம், அப்படியே ஊற்றிக்கலாம். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாங்க. கெட்டியாக வேணுனாலும் இப்படியே விட்டுடலாம். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட போகிறேன். இப்படி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க, கரெக்டாக தண்ணி வச்சுக்கலாம். எந்த மாதிரி கிரேவி வேணும்ன்ட்டு எல்லாம் கட் பண்ணி போட்டுட்டேன். நம்ம எத்தனை பேர் இருக்கிறோமோ அத்தனை பேர் அந்த முட்டைக்கு போட்டுக்கலாம், முட்டையை கீறி விட்டு போட்டுக்கலாம் முழுசாக எடுத்துக்கிற மாதிரி. இது நல்லா கொதித்து வேகட்டும். நல்லா வெந்துருச்சுங்க, இனிமேல் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு அஞ்சாறு பேர் இருக்கிற வீட்டில் இந்த மாதிரி லஞ்சுக்கு ஒரு ஆறு முட்டை வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், மட்டன் குழம்பு மாதிரியே இருக்கும். நம்ம எடுத்துக்கலாம். கட் பண்ணி போட்டதுனால தான் நல்லா குழம்பு கலந்து கிரேவி கெட்டியாக கிரேவி மாதிரி வந்திருக்குது. நம்ம தண்ணியாக வேணுனாலும் வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.